Hello guys, welcome to Mr. BeardBiker channel. இப்போ நாம எங்க போயிட்டு இருக்கோம்னா பாண்டி மெரினா தான் போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு பாண்டிச்சேரியில டே 2. பாண்டி மெரினா எப்படி இருக்குன்னு வாங்க வீடியோக்குள்ள போய் பாப்போம். ஒயிட் டவுன் பார்த்திருப்பீங்க. ரொம்ப பெரிய வீடியோவெல்லாம் இல்லை, சின்ன வீடியோ தான். இப்போது நம்ம ரூம்லேருந்து 2.5 கிலோமீட்டர்ஸ்ன்னு போட்டிருக்குது பாண்டி மெரினா. அது எப்படின்னா மெரினா பீச் மாதிரி இருக்கும் அப்படின்றதெல்லாம் இல்லை. மெரினா பீச்சோட கடற்கரையை வந்து ஏஷியாலே ஃபஸ்ட்டு. ஆனால் இங்கே அப்படியெல்லாம் இருக்காது. இங்கே வந்து மணல் குவியல் இருக்கும், கருப்பாறை அந்த மாதிரி இருக்கும். ஒரே ஒரு இடத்துல மட்டும் கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு அந்த பீச் சென்டரில், கடல் சென்டரில் நடந்து போகிறதுக்காக ஒரு இது போட்டிருப்பாங்களே, அது பேர் எனக்கு சரியாக தெரில. வச்சா தானே தெரியும், அதனால் அது பேர் தெரில. அதில் கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு வியூவை பார்க்குற மாதிரி இருக்கும். ஓ போலீஸ் போயிட்டீங்க. ஸோ வாங்க போகலாம். ஒன்று சொல்ல மறந்துட்டேன், எப்பயுமே வந்து பாண்டிச்சேரி வந்தீங்கன்னா ரூம்ஸ் வந்து எப்பயுமே வந்து ஒரு சென்டரான பிளேஸ் எடுத்துக்குங்க. ஏன்னா நான் இப்போ சென்டரான பிளேஸ் கிட்டத்தட்ட போர்த்தீஸ்க்கு ஆப்போசிட்லேயே எடுத்துட்டேன். நான் பெருமாள் இன் அப்படின்ற ஒரு ஹோட்டலில் தான் நான் ரூம் போட்டிருக்கேன். இப்போ அந்த ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கிட்ட கிட்ட இருக்கும். ராக் பீச்சும் கிட்டத்தட்ட வந்து ஒரு 750 மீட்டர்ஸ் தான் வருது. இது பார்த்தீங்கன்னா ஒயிட் டவுன் பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டர் தான் இருக்குது. இப்போது இந்த பாண்டி மெரினான்றதும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர்ஸ் 2.5 கிலோமீட்டர்ஸ் தான். ஸோ அப்படியே கிட்ட 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 இருக்கிறது வந்து நம்மளுக்கு வந்து டக்கு டக்குன்னு போய் பார்த்துக்கலாம். அதனால டைமும் சேவ் ஆகும். நம்ம வந்து நிறைய நாள் ஸ்டே பண்ணவும் தேவையில்லை. சீக்கிரமாக வந்து சுற்றி பார்க்குற இடத்தையெல்லாம் சுற்றி பார்த்துக்கலாம். ஸோ அதனால் வந்து பாண்டிச்சேரி வந்தீங்கன்னா இந்த பீச்சுக்கு பக்கமே வந்து ஏதாவது ஒரு ரெசார்ட்டு, நான் இதை மட்டும் சொல்லலை, ரொம்ப க்ளோஸ்டாக எல்லா ஸ்பாட்டுக்கும் கொஞ்சம் நியரஸ்ட்டாக எடுத்துட்டிங்கன்னா வந்து நல்லா இருக்கும்னு தோணுது. ஏன்னா ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி போகிறத விட கிட்ட போய்க்கலாம். இப்போ வந்து இந்த ஆரோவில் இருக்குது இல்லைங்களா, அது மட்டும் என்னால் போக முடியல, ஏன்னா ரொம்ப லாங்கு. இப்போ நம்ம இங்கேருந்து வந்து அடுத்து வேறு ஒரு இடத்துக்கு போகணும். அதனால் வந்து அங்கே ஆரோவில் போயிட்டு வந்தோம்னா கொஞ்சம் கஷ்டம்தான். லைட் ஹவுஸ் தெரியுதா? தெரியும்னு நினைக்கிறேன். பாண்டி மெரினா வந்துட்டோம். குலுகுலு அக்கா ஏதோ சொல்கிறாங்க, அவங்க கிடக்குறாங்க. இங்கே பாருங்கள், இதுதான் பாண்டி மெரினா. ஓ தெரியுதுங்களா? நாமையா இங்கே நிறுத்தணும், இன்னும் கொஞ்சம் போய் தூரமாக நிறுத்துவோம். இது இந்த இடத்த நம்ம வரும்போது பார்த்துக்குவோம். நம்ம வந்து இப்போ எங்கே போகிறோன்னா, அதை சொன்னோம் இல்லைங்களா, கொஞ்சம் தூரம் நடந்து போகணும் அப்படின்ட்டு, அது அங்கே இருக்குது பாருங்கள், அங்கே போய்டுவோம் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக. நம்ம ஏன் இங்கே உட்காரணும்? இங்கெல்லாம் வந்து லவ்வர்ஸ், இங்கே பாருங்கள் ஃபுல்லாக கப்பிள்ஸ் தான். காலங்காத்தால் டிஃபனை கட்டிட்டு வந்துடுறாங்க. நாம் வந்து அங்கே போவோம், நம்ம இடத்துக்கு போவோம். சூப்பராக இருக்குது. நைட்லலாம் வரலாம் போல், நேற்று நைட்டு வந்திருக்கலாம் போல் இருக்கு. போட்டிருக்காங்க வருங்க. இதுதான் தவறான விஷயம். போகலாம் உள்ள, இருந்தாலும் வேணாம். யாராவது பிடிச்சி செவிலு மேலேயே வச்சாங்கன்னா என்ன பண்ணுறது? ஓகே கைஸ், சினிமேட்டிக் ஷாட்ஸ் எல்லாம் காட்டுறேன். கேமராவே இல்லை, கோப்ரோவில் தான் சினிமேட்டிக் ஷாட்ஸ் எடுத்துருக்கலாம். ஏதோ எனக்கு தெரிஞ்சது எடுக்கிறேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் கைஸ். கீழே வந்து ஃபோட்டோ ஷூட் நடந்துகிட்ருக்குது, கேரளான்னு நினைக்கிறேன். இல்லை, தமிழ் தான். ஏன்னா மாமா மூஞ்சப்பாருன்னு சொல்லிட்டார் அவர், அதனால் தமிழ் தான். இதுதான் பாண்டி மெரினா. இதுக்கு எப்படி பாண்டி மெரினான்னு பேர் வந்துச்சு அப்படின்னு ஒருத்தரை கேட்டேன். அவர் வந்து ஒரு ஃபிஷர்மேன், பாண்டியில் இருக்குதுல்ல, அதனால் பாண்டி மெரினான்னாரு. ஒன்று ஆனால் நைஸ் காமெடின்னு. அண்ணன் தம்பி ஊர் விட்டு ஊர் வந்துக்கிற போர்ட்டலில் ஒழுங்கு மரியாதை போயிடு அப்படின்னாரு. சரிண்ணா சார்ண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். நிஜமாலே மிரட்டுறாங்க. ஆனால் நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப்புன்னு கேட்டால் தங்கம் மாதிரி சரியாக செய்கிறாங்க. ஏன்னா நான் நேற்று நைட்டும் பார்த்தேன், இப்போவும் பார்த்தேன், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. அருமையான மக்கள் தான். ஆனால் அவர் என்ன மூடில் இருந்தாருன்னு தெரில. மூடிட்டு போறியா இல்லையான்னாரு. நான் கிளம்பிட்டேன் நான்ட்டேன். ஓகே, நம்மளுக்கு என்னத்துக்கு அது தேவையில்லாத வேலைலாம். வந்தோமா, சுற்றி பார்த்தோமா, போனோமான்னு இருக்கணும். என்ன மக்களை சொல்கிறது பாருங்கள், அருமையாக இருக்குது பாருங்கள். ஒன்றும் இல்லை, ஒரே கேஷுவல் சார்ஸ் தான். பார்த்துட்டு பார்த்துட்டு காண்டாவாதீங்க. ரெடியா? இந்த ஆங்கிளில் இருந்தால் தான் வந்து கேஷுவல் ஷாட்ஸ் ஒழுங்காக வரும் பொழுது. ஏன்னா இப்போ தெரிகிற வியூ வந்து முன்ன தெரிஞ்சிருக்காது. வந்து பாண்டி மெரினா அங்கன்னான் இருக்குது, தெரியுதுங்களா? லாஸ்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க, ராக் பீச்சு தான் அது. அப்போ இதுக்கு பேர் என்ன அப்படின்லாம் கேட்காதீங்க. அது அதுக்கு ஒரு பேர் வச்சுக்கிறாங்க, வச்ச பேரை தான் நான் சொல்ல முடியும். அந்த பாருங்க லைட் ஹவுஸ். நம்ம இப்போ அதை தாண்டி தான் வந்துருக்குறோம், லைட் ஹவுஸ் தாண்டி தான். இது வந்து போடி வந்து மீனெல்லாம் வந்து சேல் பண்ணுவாங்க, ஃப்ரெஷ் ஃபிஷ்லாம் வந்து சேல் பண்ணுவாங்க இங்கே. இது பேர் போர்டுன்னு சொல்லாமல். ஆனால் மெயின் ஸ்பாட்டுக்கு எப்படி போகிறதுன்னு தெரியல. இங்கெல்லாம் வந்து போட்டு தான் இருக்குது, அதாவது வள்ளம்னு சொல்லுவாங்க. இது பெருசாக இருக்கிறது பேர் விசைப்படகு, லான்ச் அப்படின்னாங்க. இது வந்து இது இங்கே வந்து ஃபுல்லாக ஹோல்சேல் ரேட்டில் வந்து ஃபிஷ்ஷு கிடைக்கும் இங்கே பாண்டிச்சேரியில். இதுவும் ஒரு வியூ பார்த்துட்டு அதே தான் பாண்டி மெரினாவோட நம்ம வந்து ஃபஸ்ட்டு அங்கே போய் பார்த்தோம். அந்த லாஸ்ட்டாக ஒரு கோடு மாதிரி தெரிஞ்சு பார்த்தோம், அந்த கல் பாறையிலேருந்து பார்த்தோம். அடுத்தது வந்து இது இங்கே வந்து நிறைய ஹட்டெல்லாம் போட்டிருக்காங்க. இங்கே வந்து ஃபுல்லாக கப்புள்ஸ் தான் உட்காந்துருக்காங்க. கேமராவை இப்படி திருப்பின உடனே எழுந்து ஓடுறாங்க. நான் என்ன பண்ணுறது, என் வேலையை நான் செஞ்சு தானே ஆகணும். எந்த ஒரு இடையூறு வந்தாலும் தன் வேலையை தொடர்ந்து செய்வான். ஆனால் அதுக்கு நீங்கள்லாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும். ஓ, தண்ணி வாரி பீச்சு அடிக்கும் வாடா வாடா ராஜா வாடா ராஜா வாடா ராஜா வாடா ராஜா இப்படி 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 நல்லா பெரிய அளவு வருதுங்க. இதோட இந்த வீடியோ வந்து நான் என் பண்ணிக்கிறேன். எல்லோரும் பாண்டி மெரினாவை பார்த்துருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அடுத்தடுத்து வர வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். ஓகே காய்ஸ், நம்ம அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பாய்.